சம் அதனுடைய ஆறாம் அதிகாரம் 9-10-11 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறதை போல, பூமியிலேயும் செய்யப்படுவதாக, பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். This is how you should pray. Our Father in heaven, hallowed be your name. Your kingdom come, your will be done on earth as it is in heaven. Give us our daily bread. ஹலெலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹலெலூயா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு இன்று எங்களுக்கு தாரும், இன்று எங்களுக்கு தாரும். இதோ நாங்கள் உம்முடைய பாதத்தண்டையில், பலிபீட தண்டையில் நாங்கள் காணப்படுகிறோம். எங்கள் கர்த்தரை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அப்பா, மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்க வேண்டும் என்று செபிக்கிறேன். மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்க வேண்டும் என்று செபிக்கிறேன். வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களோட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவர் அருமை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் செபிப்பதற்காக கற்றுக் கொடுத்த காரியத்தை நாம் சிந்தித்த தியானித்த நாட்கள் உண்டு. ஆனால் இன்று ஒரு விசை கூட நாம் அதை இன்னொரு விதத்தில் நாம் தியானிப்பதற்காக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பார்க்கின்ற போது நல்லவர்களே, ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். ஹல்லேலூயா. நம்முடைய இந்தியா தேசத்தில் முழுவதிலும் எலெக்ஷன் நடக்கிறது. ஹல்லேலூயா. இந்த எலெக்ஷன் யாருக்கு போடணும் அப்படின்னு நல்லா யோசிச்சுக்கோங்க. ஆமென். எந்த கட்சி வந்தால் நம்முடைய கிறிஸ்தவங்களுக்கு பாதிப்பு இல்லை என்பதை உங்களுக்கு நன்றாய் தெரியும். ஆமென். ஆகவே பயந்து எல்லாரும் ஆண்டவர் உங்க குடும்பங்களில் சொல்லுங்க, போன் பண்ணி சொல்லுங்க, இவங்களுக்கு தான் நீங்க போடணும் அப்படின்னு. நான் யாருன்னு சொல்லல, உங்களுக்கே தெரியும். ஆமென். கர்த்தருடையவர்களே, கிறிஸ்தவத்தை துன்பப்படுத்தினவர்களுக்கு நம்ம போடக்கூடாது. கிறிஸ்தவத்தை துன்பப்படுத்துகிறதற்கு ஏதுவாக இருக்கிற கூட்டணிக்கு நம்ம போடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய யாருக்கு நாம் திமுக என்று சொல்லப்படுகிற அந்த கட்சிக்கு நாம் நிச்சயமாக அவர்கள் கிறிஸ்தவத்துக்கு ஆதரவு இல்லை என்றாலும் தீங்கு இல்லாமல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். எல்லாரும் சொல்லணும், நான் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி எழும்புவது நல்லதுதான், உண்மைதான். நம்முடைய ஓட்டு பிரியக்கூடாது, பங்கும் பங்காக போகக்கூடாது. ஆகவே நாம் தமிழர் கட்சி வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது, ஆனால் அது வராது, இப்ப வர முடியாது. ஆகவே கர்த்தருடையவர்களை இப்போது இருக்கிற நிலைக்கு நம்முடைய காங்கிரஸ் வர வேண்டும். ஆமென். நம்முடைய கிறிஸ்தவர்கள் நொறுக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டது போதும். ஆமென். எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. இங்க பார்க்கின்ற போது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த தன்மை, பரமண்டலங்களில் இருக்கிற ஆண்டவரை பார்த்து, பிதாவை பார்த்து ஜெபிப்பதற்காக ஆண்டவர் கற்றுக் கொடுக்க அந்த 10வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 10வது வசனம் ஒரு முறை, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறதை போன்று செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஆமென். ஆண்டவர் ஜெபிப்பதற்காக கற்றுக் கொடுத்த காரியத்தை பார்க்கிற போது, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஆமென். அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளே, பரமண்டலத்தில் இருக்கிறதான பிதாவை பார்த்து அவரை நோக்கி வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறது போது ஆண்டவருக்கு நேராக
வானத்தில் பரலோகத்தில் இருக்கிற கர்த்தருக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து நாம் செபிப்பதற்காக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று நீர் எங்களுக்கு தர வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்துக்கு ஒரு ஆகாரம் வேணும் இல்லைங்களா? நம்முடைய சரீரத்திற்கு ஆகாரம் வேண்டும். ஆவிக்குரிய ஆகாரத்தை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். ஆமென். அப்பா, நம்முடைய பிதாவாகிய தேவனை நோக்கி நாம் விண்ணப்பிக்கிற விண்ணப்பங்கள் எல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய ஒரு ஆகாரம். ஏனென்றால் இன்று இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இன்னைக்கு என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, சாப்பிடாம வந்திருக்க மாட்டாங்க. ஆமென். ஆகவே நம்முடைய ஆக சரீரத்திற்கேற்ற ஆகாரம் நமக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கோமே. ஹல்லேலூயா. சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம், நம்ம சமைக்கிறோம், சாப்பிடுறோம். ஆனால் ஆண்டவர் இன்று எங்களுக்கு எங்களுடைய ஆகாரத்தை எங்களுடைய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஆமென். நம்முடைய ஆத்மாவுக்கு உள்ள ஆகாரம், நம்முடைய ஆவி, நம்முடைய சரீரத்திற்கு எவ்வளவு ஆகாரம் தேவை இருக்கின்றதோ, நம்முடைய சரீரம் எப்படியாக திடகார்த்தமாக இருப்பதற்காக எக்ஸசைஸ் செய்து இல்லை என்றால் நல்ல ஆகாரத்தை புசித்து நாம் எப்படியாக இருக்க ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை போன்று நம்முடைய ஆத்மாவும் ஆரோக்கியமாக இருப்பதற்காக நாம் விரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிற போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் உம்முடைய பிராமம் பூமியிலே பரலோகத்திலே செய்யப்படுவது, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆகவே இன்று எங்களுடைய ஆகாரத்தை நீர் எங்களுக்கு தந்தருளும். ஆமென். நம்முடைய ஆத்மா சோர்ந்திருக்கிறது கர்த்தருடையவர்களே. நம்முடைய ஆவிக்குரிய ஆத்மா, இந்த ஆவிக்குரிய ஆகாரம் இல்லாத பட்சத்திலே நம்முடைய ஆத்மா தோய்ந்து, நம்முடைய ஆத்மா மண்ணோடு மண்ணாக ஒட்டி கலக்கத்தோடு காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையிலே, ஐயோ இனி என்ன செய்வோம் என்று நாம் தெரியாத பட்சத்தில் ஏங்கி திகைத்து வெறுமையோடு காணப்படுகிறோம். அந்த நேரத்திலே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இன்று எனக்கு உள்ள ஆகாரத்தை, என்னுடைய ஆவிக்குரிய ஆகாரத்தை, என்னுடைய ஆத்மாவுக்குரிய ஆகாரத்தை நீர் எனக்கு தந்தரல வேண்டும் என்று கர்த்தருடைய பிள்ளையே அவரை பார்த்து நீ கேட்டார், அவரை பார்த்து நீ ஜெபித்தார். அந்த ஜெபத்திற்கு பதில் தருகிறவர் மட்டுமல்ல, அந்த ஜெபத்திற்கு பதில் தந்து சோர்ந்திருக்கிற தோய்ந்திருக்கிற உன்னுடைய ஆத்மா திடகாத்தமாக எழும்பி நின்று என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, என் தேவனை ஆராதிக்க, என் கர்த்தருக்காக நீ எழும்பி பிரகாசிக்க, என் தேவனை யுத்த வீரனாய் மாற, என் தேவனைக்காக ஜெபிக்கிற சேனையாய் மாற, ஓ யுத்த களத்தில் நிற்பதற்கு என் தேவன் அவருடைய ஆகாரத்தை, உன்னுடைய ஆகாரத்தை, அவருடைய வல்லமையை, அவருடைய கிருபையை, அவருடைய வசனத்தை அவர் உனக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. சோர்ந்திருக்கிற போது, மிகவும் நொந்து வேதனையோடு நெருக்கப்பட்டிருக்கிற போது எவ்வளவு வேணும்ல ஜெபம் பண்ணுங்க நல்லது. ஒரு 10 நிமிஷமாவது தனியாக சென்று, ஹல்லேலூயா, ஒரு அரை மணி நேரமாவது இல்லை என்றால் தனியாக சென்று நீங்கள் இயேசுவோடு ஜெபிப்பதற்காக மட்டுமல்ல, அவரை பேச ஆரம்பித்து பாருங்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு உங்களுக்கு துக்கங்கள் வரலாம், எவ்வளவு வேதனைகள் வரலாம், எப்படிப்பட்டதான தன்மைகள் சூழ்நிலைகள் உங்களை மேற்கொள்வதற்காக வந்தாலும், தனிப்பட்ட நிலையில இருந்து ஆண்டவராகிய கர்த்தருடைய சமூகத்தை பார்த்து அவரோடு செபிக்க நீங்கள் ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்களுடைய ஆத்மா ஆகாரம் இல்லாமல் தோய்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஆத்மா ஆகாரம் இல்லாதபடிக்கு அது மண்ணோடு மண்ணாக ஒட்டி கொண்டிருக்கிறது. அதை உயிர்ப்பிக்க வேண்டும். அதை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் ஆண்டவராகிய தேவனை நோக்கி நீங்கள் செபிக்க வேண்டும். ஆண்டவரே, என் ஆகாரத்தை, என்னுடைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த செடிகளுக்கு நாம் தண்ணி விடாம இருந்துச்சுன்னா அந்த வெயில் படுகிற போது செடி மாண்டு போகும். மாண்டு இருக்கிறதான அந்த செடியின் மேல கொஞ்சம் தண்ணீர் ஊத்தி ஒரு 10 நிமிஷம் தாண்டி நம்ம பார்த்துட்டோம்னா அந்த செடி
யாரு தூக்கி மேல விட வேண்டாம், அது தன்னைத்தானே மேல் எழும்பி நிற்கும். ஆமென், ஹல்லேலூயா. வயிறு பசியினாலோ பயங்கரமான பசியினால் சோர்ந்து தோய்ந்திருக்கிற போது நமக்கு ஒரு ஜூஸோ ஏதாவது ஒரு ஆகாரத்தை நாம் உட்கொள்ளுகிற போது நம்மை அறியாத ஒரு பலன் நம்முடைய சரீரத்தின் மேல இறங்குகிறது நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஆனால் நமக்குள் ஒரு மனுஷன் இருக்கிறான், நம்முடைய உள்ளத்திற்குள் ஒரு மனிதன் இருக்கிறான், அதுதான் ஆத்மா. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம், அந்த ஆத்மா தோய்ந்து போகாதிருப்பதற்காக தேவ சமூகத்தில் கர்த்தருடையவர்கள் ஆண்டவரை பார்த்து நீ ஜெபிக்க வேண்டும், எங்களுக்கு வேண்டிய என் ஆத்மாவுக்கு வேண்டிய இந்த ஆகாரத்தை நீர் எங்களுக்கு இன்றே தாரும். ஹல்லேலூயா. ஆமென். அன்றென்று அன்றென்று அதுதான் தேவ மனிதர் ஒரு மேகசின் அறக்கி இருந்தார். அன்றென்றுள்ள அப்பம், அன்றென்றுள்ள அப்பம், நம்ம ஒரு வாரத்துக்காக உன்னோட சேர்த்து வைக்கிற அப்பம் அல்ல, அன்றென்றுள்ள அப்பம், அதுதான் தேனிட்ட பணியாரம். ஆமென். அந்த வார்த்தை, அந்த வசனம் கர்த்தருடையவர்களே, அந்த ஆகாரம் என்கிறது என்ன? ஆண்டவருடைய வசனம். இப்போ கடந்த மாதத்தில் நாம் தியானித்தோம் அல்லவா, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். அது என்ன? கர்த்தருடைய வசனம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் நீ ஜெபிக்க வேண்டியது உன்னுடைய ஆகாரத்திற்காக அல்ல, உன்னுடைய வசனத்திற்காக. உன்னுடைய வசனம், உன்னுடைய ஆத்மாவுக்கு வசனம் தேவை, உன்னுடைய ஆத்மாவிற்கு ஆகாரம் தேவை. வசனம் என்கிற இந்த ஆகாரம் உன்னுடைய ஆத்மாவுக்கு தேவையாக இருக்கிறபடியால் நீ ஆண்டவராகிய கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வந்து ஆண்டவரே என்னுடைய ஆத்மா தோய்ந்து போகக்கூடாது, என்னுடைய ஆத்மா திடகார்த்தமாக இருக்க வேண்டும், என்னுடைய ஆத்மா உம்மோடு ஒட்டி மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. ஆகவே உம்முடைய வசனம் என்கிற அந்த மண்ணாவை, உம்முடைய வார்த்தை என்கிற அந்த தேனிட்ட பணியாரத்தை, உம்முடைய கையின் கிரியையினா என் தேவி படைக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக இதோ இதோ எங்க உம்முடைய சமூகத்தில் இருக்கிற எங்களுக்கு தாருமாண்டவரே ஜெபிக்க வேண்டியது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம வண்டியில நல்ல கவனிங்க, கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் இப்படி வைங்க, எனக்கு ஒண்ணும் தெரியல அங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். பார், நல்ல கவனிங்க, இந்த ஃபைபர், வண்டியில ஃபைபர் இருக்கு இல்லீங்க, மழை பெஞ்சுன்னா. ஹல்லேலூயா. அப்பவும் அந்த ஃபைபர்ல நான் ஒரு வாட்டி வண்டியில போயிட்டு இருக்கும்போது அடிச்சு பார்த்தாச்சுன்னா அதுல என்ன வரல, தண்ணீர் வரல, தண்ணி வரல, அது அசையும். ஹல்லேலூயா. தண்ணி வராது. காரணம் என்னன்னா மோட்டர் கேடு. ஹலோ, செக் பண்ண போயாச்சுன்னா அதுல ஒரு மோட்டர் இருக்குது, அந்த மோட்டர் கேடாயி போச்சு. ஹல்லேலூயா. அந்த மோட்டர் மழை பெய்யுற போது நம்ம என்ன பண்றோம், இது அடிக்கும் போது அதில் சேர வந்துட்டு வருகிற போது அந்த கச்சடைகள் நம்முடைய கிளாஸ்ல பதிகிற போது நம்ம என்ன பண்ணுவோம், எப்படியாவது மாய்க்க வேண்டும் சொல்லிட்டு ஃபைபர் யூஸ் பண்ணுவோம். ஃபைபர் யூஸ் பண்ணாது, யூஸ் ஆகாது. காரணம் மோட்டர் கேடாய் போச்சு. இன்னைக்கு அநேக சகோதரர்கள் மோட்டர் கேடாய் போச்சு, இந்த ஃபைபர் ஒன்னு ஆடல. ஹல்லேலூயா. ஆமே. அநேக சகோதர கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு நேராக, உனக்கு நேராக கர்த்தர் வந்தாலும் நீ பார்க்க முடியாத வரைக்கும் மறைக்கப்பட்டிருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய ஃபைபருடைய மோட்டர் இன்று வழக்காக வேண்டும், இன்று செயல்பட வேண்டும். உனக்கு முன்பதாக இருக்கிற அசுத்தத்தை நீக்கி கலைகிற, உனக்கு விரோதமாய் கடந்து வருகிற பொல்லாத சந்ததியுடைய ஆவியை கண்டறிவதற்காக தேவ ஜனமே உனக்கு இருக்கிற மோட்டர் அது வழக்கைய ஆரம்பிக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடையவர்களே, நமக்கு விரோதமாக சாத்தான் வருகிற போது அந்த சாத்தானை பார்க்க வேண்டிய அந்த கண்கள் உனக்கு வேண்டும். கண்கள் இருந்தால் மட்டும் போதாது, கண்களை மறைக்கிற சில அந்தகார பிசாசுடைய கிரியைகள் இருக்கும், அந்த கிரியைகளை உன்னை விட்டு அகற்றுவதற்காக உனக்குள் இருக்கிற அந்த மோட்டர் வர்க்கிய வேண்டும். ஆமே. ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிற போது அருமையாக சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிற போது எனக்கு இன்று என்னுடைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். நீ ஜெபிக்க வேண்டிய ஜெபம், என் ஆண்டவரே எனக்கு ஆகாரம் வேண்டுமப்பா. உலகத்தில் ஏதோ ஒரு காரியங்கள் வருகிற போது என்னால் அவை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, என்னுடைய ஆத்மா
என்னுடைய ஆத்மா மண்ணோடு மண்ணாக ஒட்டிக்கொண்டு கேட்டு ஒட்டிக்கொண்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறா, என்னுடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி போய் ஒட்டி இருக்கிறது, நான் கலங்கிக் கொண்டிருக்கிறேன். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்மாவே நீ ஏன் எனக்குள் திகழ்கிறாய்? ஒன்றே ஒன்று, அந்த ஆத்மா ஆகாரமற்று இருக்கிறது. ஆகாரமற்று இருக்கிறதான அந்த ஆத்மா ஒவ்வொரு நாளும் உனக்குள் இருந்து உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கும். தேவ பிள்ளையே, இந்த ஆத்மா திடகார்த்தமாக இருக்க வேண்டும். வருகிற சகலத்தையும் மேற்கொள்ளுவதற்காக என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என் தெய்வம் அறியாமல் ஒன்றும் வருகிறதில்லை. ஆகவே உன்னுடைய ஆத்மா திடகார்த்தமாக இருப்பதற்காக பரலோகத்தில் இருக்கிற உன் பரம பிதாவை பார்த்து நீ ஜெபித்த அந்த ஆகாரத்தை பெற்றுக்கொண்டு புசித்துக்கொள். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் சோதனைக்குட்படாதிருப்பதற்காக ஒரு மணி நேரம் நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சீஷர்களுக்கு சொன்னபோது, சீஷர்களுக்கு எல்லாருக்கும் தூக்க மயக்கத்தினாலே அவர்கள் மயங்கிவிட்டார்கள். மறுபடியுமாய் ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், அவர் தூங்கிவிட்டார்கள். அவர் சொன்ன வார்த்தையை மறுபடியுமாய் சொல்லுகிற போது அவர்கள் நித்திரையை அடைந்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, சோதனையை நீ சகிப்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற சோதனையில் நின்று நீ அவற்றை சோதனை உன்னை விட்டு மாறி போவதற்காக அல்ல, நானே சோதனைக்குட்படாமல் இருப்பதற்காக, சோதனை உன்னை சொலகில போட்டு புடைக்கிறதை போல புடைக்காமல் இருப்பதற்காக. சோதனை வரும், ஆனால் அவன் திரும்பி போவான். சோதனைக்காரன் வருவான், அவன் திரும்பி போக வேண்டும். உன்னை புடைப்பதற்கு நீ இடம் கொடுக்க கூடாது. சோதனைக்காரன் உன்னை வந்து உன்னை சோதனையிடுவதற்காக வருவான். சோதனைக்காரன் உன்னை புடைப்பதற்காக வருவான், ஆனால் நீ புடைக்கிற இடத்தை இருக்க கூடாது. நீ ஜீவனற்றவனாக அல்ல, நீ ஜீவனுடையவனாக இருக்க வேண்டும். உன்னுடைய ஆத்மா எப்போதும் திடகார்த்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைய, ஜெபம் பிரார்த்தனை என்றால், பிரார்த்தனை என்று பரஞ்சால் எந்துவா? கர்த்தாவே, ஈ லோகத்தில் வேண்டியது எல்லாம் எனக்கு வேணும் என்று பரையின அது பிரார்த்தனை அல்ல, அது ஆக்ரந்தமான ஆக்ரந்தம். ஆமென். அது ஆக்ரந்தம், அப்படியே பேராசை. இந்த உலகத்தில் காணப்படுகிறது எல்லாம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறது அது ஜெபம் அல்ல, அது பேராசையாக காணப்படுகிறது. அந்த பேராசை உடையவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், அன்றைய ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் மாறுவதற்காக நீ பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் பங்காளியாய் மாறுவதற்காக அவருடைய ரத்தத்தினாலே கழுகப்பட்டவர், தேவனுடைய ராஜ்யத்திலே அவரை ஆடி பாடி ஆராதிப்பதற்காக நித்திய நித்திய காலமாய் வாழுவதற்காக தமக்காக ரத்தத்தை சிந்தின இயேசு. ஹல்லேலூயா. ஈ லோகம் கொண்டு அபசாதிக்குவான் வேண்டி அல்ல. ஈ லோகத்திலே எத்தனையோ ஒரு 10, 60, 70, 80 ஈ வருஷம் ஜீவிச்சு இவரும் கொண்டு அவசானிப்பிக்கவனாய் அல்ல. நின்று கர்த்தாவ் தெரிஞ்செடுத்து எந்தனா சொர்க்கத்திலே கர்த்தாவுடைய மகத்துவம் எடுக்குவா. சொர்க்கத்திலே தூதன்மாரோடு மாதாக்கன்மாரோடு கர்த்தாவினை ஆராதிக்குவான் வேண்டி தெய்வம் தெரிஞ்செடுத்த ஒரு பாத்திரமா என்ன ஈ லோகம் கொண்டு மடிஞ்சு போகணும் என்று, ஈ லோகம் கொண்டு அவசானிக்கணும் என்று இந்த ஹிருதயத்தில் அங்கே ஒரு தாரணம் ஒன்றைகள் இந்த மாட்டி ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிற ஜனங்கள் தேவனுடையவர்களே, நீ விட வேண்டியதை விட்டுக்கொள், விட வேண்டியதை விட்டுக்கொள். இந்த உலகத்திலே உலக வாழ்க்கைக்காக மட்டுமல்ல,
in the Ulaga Tode, Ulaga Maga, send the wild in the Ulaga, find Marikira Mo, the Kalari, Poy, Adaka Peripod, Padala, the Pover Kaga, Allah, the Devon, Rajatri, Katuri, Rajatri, Pover Kaga, Undelu, Rajatri, Andre, Agadevone, the Kondad, Wadakaga, Ulaka, Nitiavete, Katapatrikale, and the Vitle, and then they came away, Parvoda Kaga, Devon, Aitamatirka, Yenu, Magalikaga, and the Vitle, Sell Marilo, and Devon, Marikarai, the Varikarendo. Praise the Lord. Hallelujah. Amen. கடந்த போன நாள்ல பார்த்த போல நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது ஐயா ஒரு பைசான் இருக்குது ஆண்டவர் சொல்லுங்க ஆண்டவரே பரலோகத்துல வந்த அந்த பைசான நான் அடைவே பரலோகத்துல வந்த பரலோகம் என்ற அந்த பைசான இருக்க வேண்டும் ஐயா பரலோகத்துல இருக்கிற அந்த பைசான இருக்க வேண்டும் அந்த ஆசீர்வாதம் வேண்டும் எங்களை பரலோகம் தான் ஐயா அந்த பைசான் Praise the Lord Amen. கர்த்தருடைய பிள்ளையே இந்த உலகத்திற்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு நெருக்கப்பட்டு ஐயா என்ன அடைந்து விட்டோம் சொல்லுங்க நம்முடைய சரீரத்தில் வேதிகளை கூட்டி விட்டோம் நம்முடைய சரீரத்தில் பலவிதமான சிந்தனைகளை மைண்ட்ல பலவிதமான சிந்தனைகளை ஏறுகிறபடியினாலே நமக்கு எதை பார்த்தாலும் கோபமாக வருக என்னை நினைத்தாலும் கோபமாக வருக ஆனால் கர்த்தரை கேட்டவைகளை சிந்தித்து கர்த்தருக்காக நீ வாழ்கிறாய் என்றால் கர்த்தருடைய பிள்ளையே தேவ ராஜ்யத்திற்கு பங்குள்ளவனாய் மட்டுமல்ல அநேகரை நீ பங்குள்ளவனாய் மாற்றுவதற்கு உன்னை ஏதுவாக கர்த்தர் தெரிந்தெடுத்து என்பதை நீ மறந்து விடாதே ஒரு எலியாவை போல ஒரு ஆபிரகாமை போல ஒரு யாக்கோவை போல ஒரு கிதியோனை போல ஒரு சாமுவேலை போல ஒரு தாவீதை போல உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்து என்பதை நீ மறந்து விடாதே உன்மேலும் ராஜ்யங்களை கருத அடக்க முடியும் உன்மேலும் கர்த்தராகி கருத்துடைய பிள்ளையே ராஜ்யங்களை பிடிச்சு அடைவதற்காக ராஜ்யங்களை பிடித்து ராஜ்யத்தின் புத்திரர்களை அன்றைய சமூகத்தை கொண்டு சேர்ப்பதற்காக இன்றைய புறப்படு Praise the Lord. Amen. கர்த்தருடைய பிள்ளையே ஆண்டவர் சொன்னா பாருங்க ஜெபம் என்ன எங்களுக்குள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு வேணும் இல்லைன்னா என்ன நடக்காது ஆத்மா செத்து போகும் ஆத்மா தோய்ந்து போகும் தோய்ந்துன்னா சோர்ந்து ஐயா வெளிந்து போச்சு நம்முடைய ஆத்மா உண்டல்ல அகத்திருக்கிற அகத்திருக்கிறவன் அகத்தி இருக்கிறவன் அவன் மறிஞ்சு வீணது போலையா ஹல்லேலூயா என்னா கர்த்தாவினோடு சோதிக்க தெய்வமே பிரார்த்தனை இதா என்று தெய்வம் ஈ லோகத்தின் ஆகாரத்தினே அல்ல கர்த்தாவ் பறந்தது கேட்டோ நீங்கள் சிலப்பம் விசாரிச்சுக்கொண்டிருக்கோம் கர்த்தாவ் பறந்தது ஈ லோகத்தினுள்ள ஆகாரத்தின் வேண்டி இல்ல ஈ லோகத்தினுள்ள ஆகாரத்தினே அல்ல 26 அத்தியாயம் 25 வாக்கியம் வாய்ச்சாட்ட ஹல்லேலூயா மத்தேயு 6 25 வசனம் அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை ஐயோ ஆகையால் எண்ணத்தை உண்போம் ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்களுடைய சரீரத்திற்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஹல்லேலூயா அவன் இப்ப மனசா இல்ல இப்ப புரிஞ்சா ஆண்டவர் எதை சொன்னாரு சாப்பாட்டை பத்தி இல்ல நல்ல கவனிக்க வேண்டும் கர்த்தருடையவர்களே என்னால் தெய்வம் எந்தனை குறிச்சானு பறஞ்சது எனக்கு 11 வசனம் கூட வாய்ச்சாட்ட 11 வசனம் 6 அத்தியாயம் 11 வசனம் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் ஆமென் அப்ப ஆகாரம் அல்ல பிரைஸ் தி லார்ட் ஆகாரம் அல்ல அப்படி என்றால் 25 வசனத்தில் இயேசு இப்படி சொல்ல வேண்டிய தேவையில்லை என்னால் தெய்வம் பறந்தது ஈ லோகம் நம்முடைய சரீரத்தினுக்குள்ள ஆகாரத்தினை குறிச்சு அல்ல சரீர எண்ணத்தை உண்பம் என்று நீ கவலைப்படாது எந்த கடிக்கும் எந்த தின்னும் குடிக்கும் என்று நீ கலங்கண்டா ஆமென் ஹல்லேலூயா நீ கலங்கான் வேண்டி அல்ல நீ கலங்கணும் ஒன்னு எந்திரா நின்ற ஆத்மீயத்தின் வேண்டி நீ கலங்கணும் Praise the Lord நின்ற ஆத்மீயம் நின்ற ஆத்மா மரிச்சு போன நிலையில் இருக்கிற நின்ற ஆத்மா விலையேறப்பட்டதா ஓ அதுன அத்தனை விலை உள்ள ஈ லோகத்தில் ஒண்ணுமில்ல
நம்முடைய ஆத்மாவுக்கு அத்தனை பல மதிக்கப்பட்டது. இ லோகத்தில் ஒண்ணுமில்லை. என்னால் நம்மளை என்ன பலப்பலும் பலரும் பல பல சமயத்தோ நம்முடைய ஆத்மா அகத்திருக்கிற மனுஷனை வேண்டிட்டு அல்ல, ஈ லோகத்தில் உள்ள மனுஷன் சரீரத்தில் வேண்டிட்டு நம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னால் இன்னும் கொண்டது மாறுக நம்முடைய அகத்திருக்கின்றவர் அவன் பலப்படணும். அகத்திருக்கின்றவன் பலப்படணும். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் ருட சந்தர பல பல பலவா அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். உபத்திரவம் அதிசீக்கிரம் நீங்கிவிடும். இந்தலிசான உபத்திரவம் ஆகாரத்திற்காக நீ தேவ சமூகத்தில் கடந்து வந்து ஜெபிக்க வேண்டும். என்ன பிரார்த்திக்காதவன் இவரை ஜீவிக்கணும்னு, ஜெபிக்காதவன் வாழுகிறான், தேவனை ஆராதிக்காதவன் வாழுகிறான். ஆனால் அவனிடத்தில் என்ன இல்ல, அந்த ஆத்மா செத்து கிடக்கிறது ஐயா. அந்த ஆத்மா செத்து கிடக்கிறபடியால் ஒன்றும் தெரியவில்லை. மறித்த நிலையில் இருக்கிற ஆத்மா, ஆத்மாவுடைய விலையை தெரியாதவன், ஆத்மாவுடைய அர்த்தம் ஆத்மா என்றால் என்ன என்று தெரியாதவன், ஆத்மாவுடைய அர்த்தம் என்ன என்று தெரியாதவன், ஆத்மாவுடைய விலை எத்தனை எவ்வளவு மேலானது என்று தெரியாதவர்கள். ஆகவே ரட்சிக்கப்பட்ட சகோதரா, நீ உனக்காக அல்ல, உனக்குள் இருக்கிற ஆத்மாவுடைய ஆகாரத்திற்காக நீ தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். சில வேளைகளில் நீங்க நினைக்கிறார், அப்படி என்றால் நாங்க வாழ வேண்டாமா, நாங்க வாழ வேண்டாமா, எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டாமா, எங்களுக்கு அநேக தேவைகள் இருக்கிறது. உண்மைதான் கர்த்தருடையவர்களே, ஆண்டவர் சொன்ன வார்த்தை அது உண்மை உள்ளதாக இருக்க 26 27 28 வசனங்களை வாசிக்கலாம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், 28 உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். 33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பொழுது இவைகள் இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள். மலையாள வாய்ச்சாட்ட 33 வாக்கியம், இதக்கையும் என்று பறையின ஈ லோகத்தில் உள்ளது எல்லாம் நீங்களுக்கு கூட கேட்டும். ஆமென், ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளையே, என்ன இதனுடைய அர்த்தம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீ தேடுகிற போது, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, ஆத்மாவிற்கு கூறிய ஆசீர்வாதத்தை நீ தேடுகிற போது, இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதங்கள் எல்லாம் கூட உனக்கு கொடுக்கப்படும். உலகத்தில் ஒன்றும் இல்லையோ, உலகத்தில் ஆசீர்வாதம் இல்லையோ, இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவனை தேடு. உலகத்தில் நன்மை இல்லையோ, தேவனுடைய நாமத்திற்கு மகிமையானவைகளை தேடு. இந்த உலகத்தில் ஒரு மேன்மையானவைகளை அடைய முடியவில்லையோ, மேன்மையான கர்த்தருடைய ராஜ்யத்திற்குரிய
ஆண்டவரை தேடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய ஒரு என்ன சொல்றது, ஹல்லேலூயா, ஏதாவது ஒரு வந்துச்சு ஒரு பொருள் நமக்கான திங்ஸ் வந்துச்சுன்னு நம்முடைய நம்முடைய இந்தியாவுக்கு போகும்போது நம்முடைய பேக் ஹல்லேலூயா, நம்முடைய கார்ட்டூன் அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸ் வந்துச்சுன்னா பாக்ஸ்ல நம்ம என்னென்ன வச்சிருப்போம் நமக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. அதுக்குள்ள என்ன என்ன இருக்குன்னு நமக்கு ஏகதேசம் எல்லாம் தெரியும், ஞாபகம் இருக்கும். ஆனா நம்ம பார்த்துட்டே நிற்போம், நம்முடைய பேக் காணலையே காணலையே காணலையேன்னு. அந்த பேக் வந்துச்சுன்னா என்ன நடக்கும், நம்ம பேக்ல வச்சதெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அவ பேக்ல வச்சதெல்லாம் ஃபர்ஸ்ட் யோசிக்க மாட்டாங்க, பேக்ல உள்ள இருக்குறது இல்ல, நம்முடைய பேக் வேணும், பேக் நம்முடைய பேக் நம்முடைய கார்ட்டூன் வரணும். இதற்காக தான் யோசித்துட்டு இருப்பார். இல்லனா உங்க கார்ட்டூன் வராம இருக்கிற போய் இருந்துச்சுனா உள்ள இருக்குறது மட்டும் கொஞ்சம் கிடைச்சா நீங்க எடுத்துட்டு போவீங்களா? போக மாட்டோம். கார்ட்டூன் வரட்டு. ஹல்லேலூயா. கார்ட்டூன் வரட்டு. காரணம் என்ன, இந்த கார்ட்டூன் வந்தா இந்த கார்ட்டூனுக்குள்ள இருக்கிற இந்த பெட்டி வந்தா இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற எல்லாம் எனக்கு கிடைக்கும். ஆகவே இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற கொஞ்சத்திற்காக நான் விட மாட்டேன், இதனை பெட்டி எனக்கு வேண்டும். மனசில் கையடிச்சு கத்தல மகத்த கொடுக்கு அகத்துள்ள மாத்திரம் அல்ல, ஈ பாக்ஸ் எனக்கு வேண்டது, எனக்கு ஈ பாக்ஸ் உண்டு, இனி பாக்ஸ் கிட்டும்போ இந்த அகத்து உள்ளது எல்லாம் அது எனக்கு லபிக்கின்றதா, எனக்கு கிடைக்கிறது. ஆகவே ஆகவே என்னுடைய பெட்டி எனக்கு வேண்டும், என்னுடைய பாக்ஸ் எனக்கு வேண்டும், இந்த பாக்ஸுக்குள் எல்லாம் இருக்கிறது. முதலாவது நீ தேட வேண்டியது கர்த்தர் பிள்ளையே தேனுடைய ஆமே. பெட்டிக்குள்ள கொஞ்சம் கோல்டு வச்சே அது வரட்டு, கோல்டு வச்சியா கிடைக்கும், பெட்டியை தேடப்பா. ஹல்லேலூயா. ஆமே. முதல் பெட்டியை தேடு. நீ கோல்டு வச்சாலும் கிடைக்கும், கொழுக்கட்ட வச்சாலும் கிடைக்கும், நீ என்ன தேட வேண்டும், பெட்டியை தேடு. இன்னைக்கு உண்மையில பெந்தகோஸ்துக்கு அரங்க எல்லாம் பயங்கர கோல்டு, 10 கிலோ கோல்டு கொண்டு போறது என்ன, 8 கிலோ கோல்டு அகண்டு போய்விடும். பரலோக ராஜ்யம் நம்மை விட்டு அகண்டு போகாதிருப்பதற்காக தேவனை பிரியரட்டனை விட்டுவிடு. ஹல்லேலூயா. என் கர்த்தருடைய பிள்ளையே, அந்த பெட்டி நமக்கு வேண்டும் ஐயா. நினைக்கிறேன் ஞான் ஒரு கயர்னு எழுத்து கயர்னு எடுத்து கயர் 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 தெரியும் இல்லையா, கயர் எடுத்துகிட்டு வந்தேன். ஃபாதர் சொல்கிறாரா, அது பாஷாரம் இல்லைம்மானே, ஒரு கயர் இல்லை, அது 10-50 ரூபாய் பணியவான இல்லை, நம்மளுக்கு கொடுத்தே காம குழப்பில்ல. சரியா ஃபாதர், அதிண்ட கூட ஒரு கண்ணுகாலி உண்டாயிருந்து, அதிண்ட கூட என்ன உண்டு, ஒரு பசு. ஆமே. அட எடுத்தது கயர், அது கூட என்ன ஒரு பசு. அப்போ இவர் எடுத்தது பசு அல்ல கயரா. ஐயா இந்த உலக மனுஷன் இப்படி ஒரு தந்திரம் இருக்குன்னா நமக்கு ஒரு தந்திரம் வேண்டாமா ஐயா? அந்த பாக்ஸ் தான் நமக்கு வேணும், இந்த பாக்ஸுக்குள்ள எல்லாம் இருக்குது. ஒரு கயரை பிடிச்சா ஒரு பசு வருதுன்னா, அல்லேலூயா, ஒரு கயரை பிடிச்சிட்டு வரும்போது ஒரு பசு வருதுன்னா, இந்த பாக்ஸை பிடிச்சா இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிற எல்லாம் உனக்கு கிடைக்கும். இந்த தேவனுடைய ராஜ்யம் என்கிற அந்த பாக்ஸை தேடு.
கர்த்தருடைய ராஜ்யம் என்கிற அந்த பொருளை நீ தேடுகிற போது எல்லாம் உனக்கு இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடுகிற போது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை என் தேவன் தருவார் என்றல்ல அது கூட உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. அதோடு கூட உள்ளது. ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? என்ன பண்றோம்? பெண்ணை பிடிக்கிறது கிடையாது, பெண்ணுக்கு மூடிய பிடிக்கிறோம். பெண்ணை பிடிக்கிறது கிடையாது, பேனா பேனா பெண்ணை பிடிக்கிறது கிடையாது, பெண்ணுக்கு மூடிய பிடிக்கிறோம். பெண்ணை இன்னொரு கையில போயிட்டே இருக்கும், எங்க எழுதினாலும் எழுதாது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நீ பிடிக்க வேண்டியது கர்த்தருடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை, ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடினவர்கள் கர்த்தருக்காக, கர்த்தருக்காக எல்லாவற்றையும் செய்தவர்கள் ஒன்றும் தரித்திரமானதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமே. ஹல்லேலூயா. ஜெபம் எப்படியாக இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குரிய ஜெபம். ஜெபம் எப்படியாக இருக்க வேண்டும்? என்னுடைய ஆத்மாவுக்கு ஆண்டவரே, என்னுடைய ஆத்மா பலமாக இருந்தா எந்த சோதனை வந்தால் நாம் நிமிர்ந்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனை வந்தால் நிமிர்ந்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. தாமரையை பார்த்திருக்கிறீங்களா? தாமரை, தாமரை தண்ணி இல்லைன்னா முடிஞ்சே போச்சு. நல்ல கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளை, தாமரை தண்ணிக்கு மேல நிக்கும், ஒரு ஐட்டம் மிதந்து மிதந்து நிக்கும். தண்ணி எப்படி எல்லாம் போகுதோ அது அப்படி இல்லை, எவ்வளவு வளர்ந்தாலும் தாமரை அதிகமாய் அதனுடைய தண்டு வளரும், நல்ல வளருங்க. ஆனா தண்ணியுடைய பலத்துலதான் நிக்கும் இந்த தாமரை. தண்ணி இல்லைன்னா தாமரை, தண்ணி எப்படி போ, அப்படியே சுழுங்கி சுழுங்கி போ. அப்படிதான் நம்முடைய அரசியல் தாமரையும் இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நீ தண்ணீர்ல தாமரை போல இருக்க கூடாது, தண்ணீரை நம்பி வாழக்கூடாது. இந்த தண்ணீரை உருவாக்கினவர் உன்னதமான தெய்வம், அவரை நம்பி நீ வாழ வேண்டும். தண்ணீரை நம்பி அல்ல, உன் கர்த்தரை நம்பி, மனுஷனை நம்பி அல்ல, மனுஷனை படைத்தவரை நம்பி நீ வாழ வேண்டும். ஹல்லேலூயா. வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரு திடகார்த்தம் உள்ளவரா, ஆவிக்குரிய ஆரோக்கியம் உடையவர்களாக நம்ம மாறணுங்க. ஆவிக்குரிய ஆரோக்கியம் என்னையா? வயர் வசிச்ச பிள்ளைங்க பாலுக்கு மோருக்கு, பாலுக்கு ஜூஸுக்கு சாப்பிடுறதுக்கு அழுகிறதை போன்று நம்முடைய ஆத்மா வாடி போகிற போது நமக்கு நன்றாக தெரியும். ஆத்மா வாடுகிற போது நன்றாக தெரியும் ஐயா. ஆனால் இந்த ஆத்மா வாடுகிற போது உனக்கு நன்றாக தெரிகிறவே தெரிகிறது என்றால் ஆண்டவருடைய சமூகத்திலே உன் ஆத்மாவுடைய ஆகாரத்திற்காக நீ நாடி தேடு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவுடைய தன்மை அப்படித்தான் காணப்பட்டது. ஆண்டவர் தேவனாக இருந்தார், தேவ குமாரனாக இருந்தார், ஆனவர் மனுஷகுமாரனாய் இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். ஆனால் மனுஷனுக்கு மாதிரியாக மனுஷனாய் இந்த உலகத்திலே காண்பித்தார். தேவனுடைய பிள்ளை 33.5 வருடம் அவர் இந்த உலகத்திலே மனுஷனாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆண்டவர் தம்முடைய ஆத்மா தோய்வதற்கு முன்பதாக அவர் பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் தனிப்பட்டதான ஒரு இடத்திலே கடந்து சென்று பிதாவோடு பேச ஆரம்பிப்பார். பெட்ரோல் போட வேண்டும். இங்க எங்கெங்க பெட்ரோல் பம்ப் இருக்கு நாங்க சொல்லி கொடுக்கிறோம். வாரத்துக்கு ஒரு நாள் ஆராதனைக்கு வருகிறவர்களே, ஐயையோ ஹல்லேலூயா, ஐயையோ, வாரத்துக்கு ஒரு வாட்டி ஆராதனை மட்டும் வந்துட்டு போனீங்க என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு இது சொல்லி கொடுக்கிறோம். பெட்ரோல் பம்ப் எப்படி இருக்கு? பெட்ரோல் பம்ப் மத்த 6:11 இருக்கு, பெட்ரோல் பம்ப் 6:25 இருக்கு, பெட்ரோல் பம்ப் 6:33 இருக்கு. நாங்க சொல்லிதான் கொடுக்கறது. நீங்க என்ன பண்றது? அங்க போய் பெட்ரோல் போட வேண்டிய தனியாக இருந்து அந்த வசனத்தோடு வசனமாக அந்த பெட்ரோல் பம்பை எடுத்து உன்னுடைய இதயத்தோடு இணைக்க வேண்டும். Praise the Lord. ஆவிக்குரிய ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரம். இயேசு அப்படித்தான் இங்க செய்தார். இயேசுக்கு விரோதமாக சகல ஜனங்களும் கடந்து வருகிற போது தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகல ஜனங்களையும் தனியாக விட்டுவிட்டு அவர் தனியாக கடந்து சென்று மலையின் மேல் ஏறி இரவு முழுவதும் தேவனை நோக்கி ஜெபித்தவராய் மட்டுமல்ல, அவர் பலனடைந்தவராய் கடந்து வந்தார். ஹல்லேலூயா.
ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் தம்முடைய தாசனுக்கு பலன் கொடுத்தார். ஜெபித்து 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 ஆத்மாவில மரணம் நேராக வந்தாலும் என் இயேசு நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே என்று சொன்னார். பாருங்க எந்த மனுஷனுக்கு சொல்ல முடியும், நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேன் அல்லவா. ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் பாருங்க, என்ன தானே பிடிக்க வந்தீங்க, என்ன தேட வந்தீங்க, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே. பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன, ஆண்டவருடைய ஆத்மா பிதாவாகிய தேவ என்கிற அபிஷேகம் அங்கு பெலனுடையதாக இருந்தது. பெலனற்றதல்ல, பெலனுடையதாக இருந்தது. ஆகவே தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைய, இங்கு ஒரு மனிதர் ஜெபிக்கிறான் பாருங்க. நம்முடைய சாலமன் என்று சொல்லப்படுகிற மூன்றாம் அதிகாரம் தான். ஹல்லேலூயா. ஒன்று ராஜாக்கள் அதனுடைய மூன்றாம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஒன்று ராஜாக்கள், சாலமன் அந்த ராஜ்யத்தில் ராஜாவான போது கண்டுபிடிங்க அம்மா சீக்கிரம். நன்மை தீமை அறியத்தக்க வசனம் சொல்லி மூணு ஒன்பது. ஓகே, அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் வாசி. அதுக்கு முன்னாடி வசனம், காரணம் என்ன? ஆண்டவர் இத்தனை பேர் இருந்தோம் அவங்கிட்ட மட்டும் கேட்டதனுடைய காரணம் என்ன? அவன் பலி, அதற்கு முன்பதாவது வசனத்தில் அவன் கிமியாவில் சென்று ஆண்டவர் 1000 சர்வாங்க தகன பலி. அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளையே, தேவனை ஆரா பலி என்றால் தேவனை ஆராதிக்கிறது. அவன் தேவனை ஆராதித்தான், தேவனை பலி செலுத்தினான். அவன் பலி செலுத்தி வந்த போது அவன் அப்படியாக வெறுங்கையோடு தான் வந்தான். ஐயா, நீ யாரா தேவனை ஆராதித்து சில நேரங்களில் வெறுங்கையோடு கடந்து செல்லலாம், ஆனால் ஆண்டவர் இரவிலே இந்த சாலமோடு பேசுவதை போல ஆண்டவர் உன்னோடு பேச ஆரம்பிப்பார். ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார், அவர் தரிசனத்திலே அவருடைய பேசுகிறார். சாலமனே அதே இடத்துல உனக்கு வேண்டியது சகோதரா, அருமை சகோதரி, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் வெறுமே விட மாட்டார். ஆண்டவர் பரீட்சை பார்த்தது அல்ல, ஏதோ ஆவிக்குரிய ஆகாரத்தை தான் கேட்பான் என்று அல்ல. ஆண்டவர் இந்த உலகத்திற்குரிய ஆகாரத்தை தான், உலகத்திற்குரிய தேவைகளை நான் கேட்பதற்காக சாலமனை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். உனக்கு தேவையானது என்ன, என்னிடத்திலே கேலூயா. சாலமன் ஒன்றே ஒன்று அறிந்திருந்தான், ஒன்றே ஒன்று அறிந்திருந்தான். ஐயா, இந்த உலகத்திற்குரியவனை கேட்டால் அது நாளையோ அடுத்த நாளோ அழிந்து போய்விடும். ஆனால் கேட்க வேண்டியது ஒன்று, என் தகப்பன் மறித்து விட்டார், என் தகப்பன் வழி நடத்தி வந்த எண்ணிக்கைக்கு அடங்காத இந்த ஜனத்தை வழி நடத்துவதற்கு எனக்கு விவேகத்தை தாரோ, எனக்கு புத்தியை தாரோ, எனக்கு ஞானத்தை தாரோ. அவனுடைய ஜெபம் ஒரு மாற்றமுள்ள ஜெபமாய் இருந்தது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நாமும் எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே, ஆண்டவர் ஒருபட்சே அந்த ஒரு வேளையில உங்ககிட்ட கர்த்தர் பேசினார் என்றால், ஒரு வேளையில் கர்த்தர் தரிசனத்தில் வந்தார் என்றால், உனக்கு என்ன வேணுமாப்பா என்று கேட்டால், கர்த்தருடைய பிள்ளையே கேட்க சொல்ல வேண்டும், ஆண்டவரே எனக்கு நீரே வேண்டும். எனக்கு நீர் வேண்டும் ஐயா, நீரே எனக்கு போது, என் அப்பன் போது ஐயா, உம்மை விட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம், எனக்கு நீரே அழியாத ஆசீர்வாதமாய், அழியாத பொக்கிஷமாய், அழியாத அலங்காரமாய், அழியாத ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கிறேன், எனக்கு நீரே போது. விட்டுருவாரா? ஆண்டவர் விட்டுருவாரா? போது இல்ல. அவன் கேட்டதையும் கேட்காத
எதையும். Praise the Lord. ஐயான் அவர் கந்த வசனத்தை இனி வாசிக்கிறார் அடுத்தது இல்ல. அதற்கு சாலமோன் போக்கு வர தறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். ஏராளத்தினால் எண்ணிக்கை அடங்காததும் ஆகையால் உம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் வகையறிக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரும் ஏழமாயிருக்க இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும். பிள்ளையே அதற்கு பிற்பாடு கேட்டது உகந்த ஜெபமாயிருந்தது. ஆகையினால் பிரலகவனிங்க தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை ஆயுசை கேளாமலும் படியினால் உன் வார்த்தைகளின் படி செய்தேன் தந்தேன் இதுவும் அன்றி நீ கேளாத மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியாக இருப்பதில்லை. தேவன் கொடுக்கப்பட்ட இந்த ராஜா பதவியை நேர்த்தியாய் செய்ய எனக்கு கிருபை தாரு. ஆமென். ஜெபம் மாறட்டும் ஐயா, மாறட்டும் ஜெபம். ஜெபத்தினுடைய தன்மை மாற்றம் ஆண்டவரே எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். இந்த ஜெபம் மாறட்டும். ஜபத்தை போன்ற ஜபங்கள் எழும்ப வேண்டும் கர்த்தருடைய பிள்ளையே. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தை தேடினவர்களுக்கு கர்த்த அந்த ராஜ்யத்தை மட்டுமல்ல ராஜ்யத்திற்குரிய ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல அந்த அதற்கோடு சேர்ந்து இந்த உலகத்திற்குரிய சகல விதமான நன்மையும் அவர் தந்தருளுவார். ஆண்டவரே கேட்டபடியினால சாலமனை போல ஞானம் உள்ளவன் ஒருவனும் இல்ல. சாலமனை போன்ற ஞானம் உடையவன் ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை நீ தேடினால் உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லாரும் எழும்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே பலனடைய நிரப்பிடுமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே கனமடைய இறங்கி வ
உள்ள பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி, தேவ ஜனமே, தேவ ராஜ்யத்திற்குரியவர்களே, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குரியவர்களே, நீ ஜெபித்து கேட்கிற போது, நீ ஜெபித்து நாடுகிற போது, அவைகள் மட்டுமல்ல, அவைகளோடு கூட உனக்கு எல்லா கூட கொடுக்கப்படும். பரமண்டலங்கள் இருக்க எங்கள் பிதாவை கேளுங்க, கேளுங்க, ஆண்டவரை ஜெபிக்க ஜெபித்து கேளுங்க. தேவ மகிமை, தேவ மகிமை உன்னை நிரப்ப வேண்டும், உன்னை நிரப்ப வேண்டும், தேவ மகிமை. தேவ பிள்ளை சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நிரப்பட்டு, உன்னத நன்மையா, உன்னத ஆசீர்வாதத்தா, என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க. மகா பரிசுத்தனங்கள் இருக்கிற என்று அன்பினல் ஆண்டவர நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரும் ரட்சகருமாகிய ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்து உண்மை ஆராதிக்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை அர்ப்பணித்தோம் கர்த்தாவே. உன்னத ஆசீர்வாதங்களை நாங்கள் நாடுகிற போது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் எங்களை நிரப்புவீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். சாலமனை போன்ற ஒரு ஜெபம் எங்களுடைய வாழ்க்கையில எழும்பட்டும், இயேசுவை போன்ற ஒரு ஜெபம் எங்களுடைய வாழ்க்கையில் எழும்பட்டும். ஆமென்ப்பா. உன்னத ஆசீர்வாதங்களை நாங்கள் நாடி தேடுகிற போது, பரலோகத்திற்குரிய நன்மைகளை நாங்கள் நாடி தேடுகிற போது, எங்கள் ஆத்மாக்கு வேண்டியதான ஆகாரத்தை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நாடி தேடுகிற போது, தேவரீர் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நீங்கள் நிரப்புவீர் என்று அறிந்திருக்கிறோம். அப்படியே உங்களுடைய சமூகத்தை ஒப்புக்கொண்டு கடந்து வந்த சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், சிறு குழந்தைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தர் கிருபை தாரும், ஆசீர்வதியும். எல்லா ஸ்துதிக்கான மகிமை உமக்கொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆத்மாவே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும், சகல பரிசுத்த வரங்கள் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.